பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னோட லைஃப்ல கிடச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் ரீசெண்டாக ட்ராயிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்த டைமில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் நான் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு அவுட்புட் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணிட்டு இருந்தப்போ என் ஃப்ரெண்ட் என்னை கூப்பிட்டு கேட்டான், ஏன் நீ வந்து இவ்வளோ நேரம் நீ அதில் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு ஜஸ்ட் அதை பேப்பர் தானே, ஒரு நாள் அதை கிழிஞ்சு போதான் போகுது, ஒரு நாள் ஸ்பாயில் ஆகுதான் போகுது, ஒரு நாள் காற்றுல பறந்து போக தான் போகுது, அப்புறம் எதுக்கு நீ இதுக்கு இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நான் அவள்கிட்ட சின்ன ஒரு க்வெஸ்சனோட ஒரு ரிப்ளை தான் கொடுத்தேன். என்ன அப்படின்னா, தென் மோட் பீப்புள், ஏன்னா நம்மளோட லைஃப்பில் யார் யாரெல்லாம் நம்ம மீட் பண்ணுறோமோ, யாருக்கெல்லாம் நம்ம எஃபோர்ட்ஸ் போடுறோமோ, யாருக்குள்ளெல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, அவங்க எல்லாருமே நம்மளோட லைஃப்பில் கூடவே வரப்போகிறது கிடையாது. அப்புறம் எதுக்காக நம்ம வந்துட்டு எஃபோர்ட்ஸ் போடுறோம், எதுக்காக வந்து நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோன்னே தெரியாமல் ஏன் நம்ம பண்ணணும் கரெக்டாக? ஏன்னா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு பர்சன் அவன் வர்த்து தானா, நம்ம டைமை கொடுக்குற அளவுக்கு அவங்க வர்த்து தானா, எஃபோர்ட் போடுற அளவுக்கு அவங்க வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காமே நம்ம டைம் கொடுத்துட்றோம். ஈஸியாக திரும்பி வாங்கவே முடியாத ஒரு விஷயம் லைஃப்லன்னு பார்த்தா டைம் மட்டும்தான். ஸோ யார் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படின்னா நெகட்டிவான பர்சன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக லாஸ் நமக்கு மட்டும்தான் எண்ட் ஆஃப் த டே. ஏன்னா அவங்களோட பிஹேவியர் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களோட ப்ராப்ளம்ஸ், அவங்களோட இது எல்லாமே நம்மளுக்கு தான் எண்ட் ஆஃப் த டே. அதே மாதிரி நம்ம குட் பீப்புள் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த கடிச்சுமே நமக்கு தான். ஸோ யார் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, யாருக்காக நீங்கள் எஃபோர்ட்ஸ் போடுறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.